ஹலோ டாக்டர், குட் மார்னிங். நான் அஜய் பேசுகிறேன். சொல்லு அஜய். என் வைஃபோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் உங்ககிட்ட வெரிஃபை பண்ணோம். ஓகே, அவங்களோட டாக்டர் யாரு? டாக்டர் பிஆர் ராவ். பிஆர் ராவ். ஓகே ஓகே, நீ உடனே இங்கே வா, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஓகே டாக்டர், இப்போவே வரேன். தேங்க்யூ. அம்மா, அஞ்சலி, வீட்டில் யாரும் இல்ல? சின்னம்மாக்கு வயிற்று வலி, ஐயாவும் அம்மாவும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க. தெரியலீங்க. டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன், டாக்டர் பி ஆர் ராவ்ல? ஆமா, டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் தான் ஐயா போன் பண்ணாரு. கல்பனா நர்சிங் ஹோம். ஹலோ டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன், ப்ளீஸ். அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஓகே, உங்க அட்ரஸ் எது கொடுங்களா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷூர். நம்பர் 10. நம்பர் 10, சேரிங் கிராஸ். ஓகே, தேங்க்யூ. இதை கொண்டு போய் பெரிய டாக்டர் கொடுத்துரு. சரி மேடம். டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன், யா, குட் ஈவினிங், ப்ளீஸ் கம் இன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஞ்சலியும் என் பேரண்ட்ஸ் வந்தாங்களா? ஆமா, இப்பதான் போறாங்க. அஞ்சலிக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, அஜீர்ணம் தான். மசக்கையில ஏதாவது சாப்பிட்டுப்பா? மசக்கையா? முதல் குழந்தை இல்லையா, கர்ப்ப காலத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் செய்யும். அடுத்த அஞ்சலி கர்ப்பமா? என்ன சொல்ற? நீ என்ன ஏமாத்திட்ட? உன்னோட சேர்ந்து அப்பா அம்மா எல்லாம். அஜய் பிளீஸ், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவுமே புரியல. நீ எனக்கு சத்தியம் பண்ணியிருக்க, இதை பத்தி நம்ம எவ்வளவோ பேசியிருக்கோம். அப்படின்னா ஏன் என்ன எப்படி இது இதை சொல்ற? இன்னொரு உயிரோட விளையாடுவான நீ தானே ப்ராமிஸ் பண்ண? ஆனா நீ என்ன பார்த்த? இல்ல அஜய், நீ ஒண்ணு சொல்ல வேணாம். இதுக்கு மேல என்னால எந்த போயும் கேட்க முடியாது. டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாம் நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளு. ஒண்ணு, நான் பைத்தியக்காரனா இருக்கணும் இல்ல குருடனா இருக்கணும், என்னால நம்பவே முடியல. அப்பா அம்மா, நீ, நான் யாரெல்லாம் நம்பினேனோ அவங்க அத்தனை பேரை என்ன ஏமாத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் இதெல்லாம்?
அப்படி என்ன உனக்கு கொல்ல வேண்டி இருக்கு? பொறுக்க போறது செத்து போறதாலும் சரி, இல்ல ஊனமா போறதாலும் சரி. ப்ளீஸ் அஜய், அப்படி எல்லாம் சொல்லாத. குருடாவும் ஊமையாவும் இன்னொரு ஜீவனுங்க வேணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏற்கனவே வியாதியால கஷ்டப்படுற நாம ரெண்டு பேரும் போதாதா? நம்ம குழந்தைக்கு அப்படி எல்லாம் ஆகாது. அது எப்படி உன்னால சொல்ல முடியும்? உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் அத்தனையும் நான் பாத்திருக்கேன். ஏன் மெடிக்கல் ரிப்போர்ட் பத்தியும் எனக்கு நல்லவே தெரியும். நாம ரெண்டு பேரும் ஒரு ஆரோக்கிய மாதிரி குழந்தை குறுக்க முடியாது. செத்து பிறக்கிற குழந்தை உங்க கையில கிடைச்சா உனக்கு சந்தோஷமா? ஒண்ணு நெருங்கி வரணுங்கிறதுக்காக எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கதா நான் போய் சொன்னேன். அப்போ உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அது ஒண்ணுதான் உண்மை. ஆனா உன்னை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் உன் மனைவி ஆகணும், உன் குழந்தைக்கு தாய் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பொய்ய சொன்ன சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன். இல்லன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். பண்ணிருப்பியா? சொல்ல அஜய். அஜய் அஜய் என்ன மன்னிச்சிரு, என்ன பாரு அஜய். I love you அஜய். நான் செஞ்ச தப்புக்காக நீ என்ன வெறுத்துறாத ப்ளீஸ் அஜய். மொத்தத்துல எல்லாரும் என்ன மாத்திட்டீங்க, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. இத்தனை நாளா இத்தனை மாசமா ஒரே வீட்டுக்குள்ள இருந்து நீ நினைக்கிற மாதிரி இல்ல. போதும், இத்தனை நாளா தனிமை என்னன்னு தெரியாம இருந்த, இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அஜய் நாங்க சொல்ல போதும் போதும் என் ஏமாத்தினது போதும். ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏன் குத்தம் சொல்றதா இருந்தா எங்களை சொல்ல அஜய், அஞ்சலி சொல்லாத. ஏன்னா உனக்கு தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கா. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்ய சொன்னோமோ அதைத்தான் அஞ்சலி செஞ்சா. நாங்கன்னு சொல்லாதீங்க, நான் என்ன செய்ய சொன்னோ அதைத்தான் அஞ்சலி செஞ்சா. இவ்வளவு செஞ்சதுக்கு காரணம் நீதான் அஜய். ஏன்னா உன் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். நேற்றுக்கு என்ன நடந்ததோ நடந்து போச்சு, நாளைக்கு என்ன நடக்க போதோ அது நம்ம கையில் இல்லை. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல என்ன நடக்குதோ அதுதான் வாழ்க்கை. அஜய் ஒரு டாக்டர், நீ எங்களை விட்டுட்டு போக போறன்னு எனக்கு தெரியும். பெத்தவங்கள அது எங்களால தாங்கிக்க முடியல. அதனால்தான் உனக்கு பிறக்க போற குழந்தையிலேயாவது நாங்க இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான் சின்ன ஆசை. அதனால்தான் அப்போ இப்படி செஞ்சோம். சொல்ல அஜய், நாங்க செஞ்சது தப்பா. அஞ்சலி நில்லு அஞ்சலி. எங்க போற அஞ்சலி? வா வீட்டுக்கு போலாம். அஞ்சலி
அஜய், உன் மனசு காயப்படுத்துறதுக்காக நான் எதையும் செய்யல. என்ன மன்னிச்சிரு பிளீஸ். என்னால எதை வேணாலும் தாங்கிக்க முடியும், ஆனா நீ மட்டும் என்ன வெறுத்துறாத, என்னால தாங்கிக்கவே முடியாது. குழந்தை மாதிரி பேசாத, என்னால எப்படி உனக்கு இருக்க முடியும்? அப்பா அம்மா ரொம்ப கவலையோட இருப்பாங்க. வா வீட்டுக்கு போலாம். அஞ்சலி, 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 என்னாச்சு அஞ்சலி? என்னால முடியல. என்னாச்சு அஞ்சலி, என்னாச்சு உனக்கு? தெரியல, என்னால நகர முடியல. உன்னை உடனே ஹாஸ்பிடல் கூட்டு போறேன். தைரியமா இரு அஞ்சலி. அஞ்சலி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத அஞ்சலி, நான் இருக்கேன்ல. அஜய், என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத ப்ளீஸ். நான் எங்கேயும் போக மாட்டேன், தைரியமா இரு. ஹலோ, ப்ளீஸ் ஹெல்ப். இங்க யாருமே இல்லையா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, ப்ளீஸ் ஹெல்ப். அஞ்சலி, 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 தைரியமா இரு அஞ்சலி. கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு, நம்ம எல்லாரையும் காப்பாத்துவாரு. தைரியமா இரு. நறுக்கல்ல அஜய், நம்ம குழந்தைய பத்திரமா இந்த உலகத்துக்கு கொண்டு வா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அஜய், அஜய், காப்பாத்து, என்னை காப்பாத்து. அஜய், அஜய், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நம்பிக்கை விட்டுறாத அஞ்சலி, பயப்படாத, பயப்படாத அஞ்சலி. புஷ், புஷ், தைரியமா இரு. கடவுளே, என்ன மன்னிச்சிரு அஜய், என்ன மன்னிச்சிரு அஜய். தைரியமா இரு, நான் இருக்கல்ல. தைரியமா இரு. நம்ம குழந்தை பாரு அஞ்சலி, அஞ்சலி, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூடா.